வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை கடகடன் பார்க்க போறோம். முதல் தகவல் என்ன? உஷாராகும் டெல்லி அப்படிங்கிறது முதல் டாபிக். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை நம்ம நாடு வந்து கொண்டாட போது, 73வது குடியரசு தின விழா. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மத்திய உளவுத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து கொடுத்திருந்தாங்க. இது போன்று பிரதமருடைய அந்த பாதுகாப்புல வந்து அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஜனவரி 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருந்தாங்க. தீவிரவாதிகள் சதி திட்டம் வந்து தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டெல்லியில பல மடங்கு பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு. தோராயமாக டெல்லியில மட்டும் 28,000 காவல்துறையினர் வந்து இப்ப பாதுகாப்பு பணியில வந்து இருக்காங்க. சோ பிரைம் மினிஸ்டருடைய பாதுகாப்புல வந்து மேலும் பல மடங்காக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி பஞ்சாப்ல பிரைம் மினிஸ்டருடைய பாதுகாப்புல குளறுபடி ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா, அதன் பிறகு இப்ப உளவுத்துறையினர் இப்படி ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் டைம் அந்த பஞ்சாப்ல நடந்த சம்பவத்துக்கும் குடியரசு தின விழாக்கும், அதனால பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டியை டைட் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கலாம். ரெண்டாவது தகவல் என்ன பார்க்க போறோம்னா, உறுதி அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். யாருக்கு உறுதி அளிச்சிருக்காரு? சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுல தமிழகம் வந்து அந்த அளவுக்கு கோஆபரேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனாலதான் தமிழகத்துல இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்னால அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல, இந்த திட்டங்கள்லாம் பாதியிலே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதின் கட்கரி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்துல சாலை போக்குவரத்து திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு உறுதி அளிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தனி ஒருவனாக போராடும் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறது மூணாவது டாபிக். தஞ்சாவூர்ல வந்து ஒரு மாணவி வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டாங்க, அதன் பின்னணியில கட்டாய மதமாற்றம் இருக்கா அப்படிங்கிற பல கோணங்கள்ல இப்ப விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு. எந்த கட்சி, சினிமா பிரபலங்கள், மீடியாக்கள் யாருமே இதை பத்தி வந்து கவலையே படல. ஆனா தமிழக பாஜக வந்து இந்த விவகாரத்தை வந்து கையில வந்து எடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் முடிஞ்ச அளவு இதற்கு வந்து போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம கண் கூட வந்து பார்க்க முடியுது. என்ன நடக்குது, உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து என்ன வந்து தீர்ப்பு வந்து கொடுக்க போறாங்க, விசாரணை வந்து எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மூணாவது டாபிக். நானாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஜக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன அறிவிப்பு? பஞ்சாப்ல வந்து மொத்தம் 117 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு. இந்த 117 சட்டப்பேரவை தொகுதியில பிஜேபி எவ்வளவுல வந்து போட்டியிட போகுது, அமரீந்தர் சிங் அவர்களுடைய கட்சி வந்து எவ்வளவு சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு. அதற்கான விடை வந்து கிடைச்சிருக்கு. மொத்தம் 117 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 65 தொகுதிகளையும், அமரீந்தர் சிங் அவர்களுடைய கட்சி வந்து 37 தொகுதிகளையும், பிற கட்சிகள் வந்து 15 தொகுதிகளையும், டோட்டலாக 117 தொகுதிகளில் வந்து பிஜேபி உடைய கூட்டணி வந்து போட்டியிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமரீந்தர் சிங் அவர்களும் அபிஷியலா சொல்லியிருக்காரு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடிய சில இடங்கள்ல வந்து பிளஸ் டூ மாணவர்கள், டென்த் மாணவர்கள்லாம் கத்திக்கு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த டென்த் டுவெல்த்துக்கு வந்து எக்ஸாம் வைக்காம ஆல் பாஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்டுக்கு இருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா, கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இவங்களுக்கு பொதுத் தேர்வு கட்டாயமாக நடக்கும், அது மார்ச் ஏப்ரல்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணிருக்காரு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம்னா, மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணிருக்காரு. யார விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னா, பிஜேபியை விமர்சனம் பண்ணிருக்காரு. 25 வருஷம் பாஜகவோட கூட்டணி வச்சு நாங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம், நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியை வந்து வளர்த்ததே நாங்க தான், சிவசேனா தான் வளர்த்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த இந்துத்துவா அப்படிங்கிற கொள்கையை பிஜேபி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு மட்டும்தான் வந்து பயன்படுத்துறாங்க, நாங்க அப்படி கிடையாது, அதிகாரத்துல இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க இந்துத்துவாவை வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து பிஜேபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பால் தாக்கரே அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து விமர்சனம் வந்து பண்ணாரு, ஆனா இன்னைக்கு ஆட்சிக்காக வந்து காங்கிரஸோடய வந்து கூட்டணி வந்து அமைச்சிருக்காரு உத்தவ் தாக்கரே அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விமர்சனம் வந்து பண்றாங்க. அதனால மகாராஷ்டிரா அரசியல்ல மிக கோலாகலமான ஒரு பிரச்சனை வந்து போய்க்கிருக்கு. அடுத்த தகவல் என்ன பார்க்க போறோம்னா, சத்தியம் பண்ண காங்கிரஸ் அப்படிங்கறது அடுத்த டாபிக். யார்கிட்ட சத்தியம் பண்ணிருக்காங்க, என்ன சத்தியம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கோவால சட்டப்பேரவை தேர்தல் வரப்போது மொத்தம் 40 தொகுதிகள் இருக்கு. 2017 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் 17 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த 5 வருடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து
வந்து மற்ற கட்சிக்கு வந்து தாவிட்டாங்க. இப்ப வந்து எலெக்ஷன் வரப்போதா, அப்ப காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வந்து ஓட்டு கேட்டு வந்து போறாங்க. ஆனா மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு பேச்சு வந்து ஓடிக்கிருக்கு. என்ன பேச்சு அப்படின்னா, காங்கிரசுக்கு ஓட்டு போட்டா இவங்க வந்து அடுத்த கட்சியில வந்து சேர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், நாங்க எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளர்கள்ட்ட மக்கள் வந்து கேள்வி வந்து கேட்கிறாங்க. அதன் காரணமாக காங்கிரஸ் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே சத்தியமா நாங்க வந்து அடுத்த கட்சியில போய் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி சத்தியம் வந்து பண்ணிக்கிருக்காங்களா. அந்த வீடியோக்கள் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல வைரலா ஷேர் ஆகுது. கடைசி தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச அரசியல் பிஜேபியா இல்ல சமாஜ்வாடி கட்சியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போட்டி வந்து யூபி எலெக்ஷன்ல வந்து போய்க்கிருக்கு. கருத்து கணிப்பு வந்து பிஜேபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள், ஏழு முன்னணி மீடியாக்கள் வந்து கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப சமாஜ்வாடி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூபி எலெக்ஷன்ல டாப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் கொடுத்திருப்பாரு போல. அப்ப இந்த டாப்பா வர்றதுக்கு வந்து என்ன ஐடியா பண்ணிருக்காங்க சமாஜ்வாடி கட்சியுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே டாப்பா இந்தியாவிலேயே உயரமாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கூட்டிட்டு வரலாம், அவரை வந்து நம்ம கட்சியில வந்து சேர்த்துடலாம், அவரை பிரச்சாரம் பண்ணா நல்லா இருக்கும், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு இந்தியாவிலே உயரமாக மனிதராக இருக்கக்கூடிய 8.2 அடி அவருடைய உயரம், அவருடைய பேர் வந்து தர்மேந்திர பிரதாப் சிங், அவர் வந்து சமாஜ்வாடி கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் பல இடங்கள்ல வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிக்கிருக்காரு. இந்த வியூகம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து எதிரொலிக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.